Hello everyone, naan unga Deepan. In the video, organism and population abdingra or chapter paakaporom. Actually, innikku first class nammaloada online biology classes porthavarikkum. Idhula enna na ellarum repeaters la nemma therinjirukom ungalku illa institute la mostly vandha indha first la irukkudiya chapters la nalla handle pannirupanga. The ecology vandha very very important chapter. Adhu last ah irukum unit la 10th unit adhu. அந்த ஈகாலஜியில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10 to 11 கொஷின்ஸ் ஈஸியாக கேட்பாங்க. அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அந்த இதை என்ன பண்ணிடுவாங்க, அவசரமாக முடிக்கணுங்கிறதுக்காக இல்லை இந்த 1 month கோர்ஸ் படித்தவங்களாக இருக்கட்டும், 1 year படித்தவங்களாக இருக்கட்டும், அவசரமாக முடிக்கணுங்கிறதுக்காக அந்த ஈகாலஜி வேகமாக விரட்டிடுவாங்க. அந்த கான்செப்ட் கரெக்டாக போய் உங்களுக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த தடவை நம்ம ஈகாலஜியை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சிக்கிட்டாலே போதும், அது படிக்கணும்னு கூட ஒன்றும் இது இல்லை. புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா கூட யூ கேன் ஆன்சர் த க்வெஸ்சன். இப்போ நான் இந்த வீடியோவில் எல்லா கான்செப்டை வந்து நான் ஒவ்வொரு இதை கான்செப்டாக இதை பிரிச்சிருக்கிறது எப்படி பிரிச்சிருக்கோம், அப்புறம் பாப்புலேஷன் க்ரோத் கர்வுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வீடியோவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷனல் வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, பாப்புலேஷன் அண்ட் ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஈகாலஜியில் யூனிட் 10th இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு சாப்டர் இது. அந்த இதில் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக நான் பிரிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா பயோம் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், என்னென்னலாம் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் அது வந்து பாப்புலேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன அந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு, எப்படிலாம் பிளான்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து அடாப்டேஷன்ஸ் அந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் டெம்பரேச்சர் பிஹெச் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னை அடாப்ட் பண்ணிக்குது அந்த விஷயம், அது ஒரு கான்செப்ட். பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ், பாப்புலேஷன் க்ரோத் மாடல்ஸ் அண்ட் தென் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ், இதில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. ப்ரெடேஷன், காம்படிஷன், பேராசிட்டிசம், காமன்சாலிசம், மியூச்சுவலிசம் அப்படின்ட்டு. ஸோ 11 கான்செப்டாக நான் இதை பிரிச்சிருக்கேன். இந்த 11 கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோத் கர்வ். ஓகே, இந்த 2019 இப்போ நடந்த நீட் எக்ஸாமில் இது சம்மந்தமாக கேட்ட குவஷின்ஸை வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்லேருந்து தான் போன வருஷம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபலி வர வருஷம் க்ரோத் கர்வில் இருக்கும்னு எனக்கு ஒரு குவஷ்சனாவது வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இதை ஃபஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டை எடுத்து ஃபஸ்ட்டு இது பண்ணிடுவோம். இன்னொன்று, இதில் வந்து கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் அப்படியே அவேவாகவே இருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு எடுத்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு காமிச்சிட்டோன்னா ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்கங்கிறதுக்காக தான் இந்த பாப்புலேஷன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எடுத்திருக்கேன். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இது முடிஞ்சோடனே நீங்கள் வந்து வெப்சைட் www.amirtha.guru இந்த கான்செப்டுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து அங்கே இருக்கும். உங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் டெஸ்ட்டு அந்த க்வெஸ்சன்ஸ் 7 அதில் இது பண்ணியிருக்கோம். பாப்புலேஷன் க்ரோத் அதை மட்டும் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வீடியோ நான் வந்து போட போகிறேன். ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் என்ன கரெக்ட் ஆன்சர், எதனால் அந்த ஆன்சர் அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோவை நான் போட போகிறேன். சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடுவோம். வாட் இஸ் மீன் பை பாப்புலேஷன்? ஏன்னா பாப்புலேஷன் க்ரோத்துனா பாப்புலேஷன் என்னன்னு தெரியும்ல. Group of individuals living in a particular space during a given period. அதாவது ஒரு பர்டிகுலர் டயத்தில் எத்தனை பேர் அந்த இண்டிவிஜுவல்ஸ்லாம் ஜாயின் ஆகி ஒரு செட் ஆஃப் ஏரியாவில் வாழ்கிறாங்களோ அது பேர் பாப்புலேஷன். சரி சார், பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கும் போது ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும், கரெக்டா? அது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதெல்லாம் அதை இது பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று, சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுட்டு அவைலபிலிட்டி, எவ்வளோ சாப்பாடு நமக்கு கொடுக்க முடியும். ரெண்டாவது, ப்ரெடேஷன் ப்ரெஷர், ஏன்னா நம்மளை மட்டும் கனெக்ட் பண்ணல, ஆர்கானிசம் அனிமல்ஸையும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ப்ரெடேஷன், வேறு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடும் இல்லையா, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இன்னொன்று, மூணாவது விஷயம் என்னென்னா ஸ்கேர்சிட்டி, அதாவது ஏதாவது வந்து நேச்சுரல் கலாமிட்டி வருது, ஸ்கேர்சிட்டி ஆஃப் சம் ரிசோர்ஸ் வருது, அந்த மாதிரி பிரச்சனையை வரும்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஏன்னா இப்போ கஜா புயல் வந்துச்சுன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னா அப்போ அது ரிடக்ஷன் தானே பண்ணுது பாப்புலேஷன் சைஸை. ஸோ மூணு, இது ஃபுட் ரிசோர்ஸஸ் அல்லது வாட்டர் ரிசோர்ஸஸும் அதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் அவைலபிலிட்டி, வெதர், கிளைமேட்டு, ப்ரெடேஷன் ப்ரெஷர். இது மூணும் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்னும் டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், அடர்த்தி, பாப்புலேஷனோட அடர்த்தி. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடமே அவ்வளோ ரூபாய்க்கு போகும் அங்கெல்லாம். ஏன்னா எல்லோரும் அதை நோக்கி போகிறாங்க. அப்போ டென்சிட்டி ஆஃப் த சென்னை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை இத்தனை பேருன்னு கணக்கு பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கூட, சென்னையை விட மும்பையில் ரொம்ப கூட. இத்தனோண்டு வீடு இருக்கும், அந்த வீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா வேலை நிமித்தமாக அவங்க அங்கே போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் டென்சிட்டி. சரி, இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை வந்து யார் யாரெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 4 பேர். ஒருத்தவங்க நெட்டாலிட்டி, அவங்க யார். அடுத்தது மார்ட்டாலிட்டி, அடுத்தது இமிக்ரேஷன், இன்னொருத்தவங்க இமிக்ரேஷன். எமிக்ரேஷன் இப்போ நெட்டாலிட்டின்னா ஒன்றும் இல்லை சார், பர்த் ரேட். ஒரு ஒவ்வொரு வருஷமும் உங்கள் ஊரில், உங்கள் ஊரில் ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அதில் ஒரு சில பேர் பிறப்பாங்க இல்லையா, பிறக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பர்த் ரேட்டு. அதுதான் நெட்டாலிட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது மார்ட்டாலிட்டி அப்படின்னா டெத்து, மார்ட்டல்னாலே டெத்து, டெத் ரேட், அதுதான் மார்ட்டாலிட்டி. 1000 பேருக்கு எத்தனை பேர் வந்து இறந்து போனாங்க அந்த பர்டிகுலர் ஏரியா, எந்த ஏரியா, உங்கள் ஊரை எடுத்துங்க. உங்கள் ஊரில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கால்குலேஷன் பண்ண போகிறோம், பாப்புலேஷன் எதை எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ பார்க்குறதுக்கு என்ன தேவை, பிறந்தவங்க புது வரவு, இறந்தவங்க வெளியில் போகிறாங்க அந்த ஏரியா விட்டு. அப்போ அதுதான் டெத் ரேட்டு தான் மார்ட்டாலிட்டி, பர்த் ரேட்டு தான் நெட்டாலிட்டி. சரி சார், இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. சில பேர் வேலை நிமித்தமாக உங்கள் ஊருக்குள்ளே வந்திருப்பாங்க, அல்ல வேறு ஏதாவது விஷயமா உங்கள் ஊர்லேயே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்னென்னா இமிக்ரேஷன், வெளியூர்லேருந்து உங்கள் ஏரியாவில் வந்து செட்டில் ஆனவங்க. சரி, எமிக்ரேஷன் இங்கே இருந்தவங்க வேலை நிமித்தமாக அல்ல வேறு ஏதாவது விஷயமா அவங்க வெளியில் போய் செட்டில் ஆகக்கூடிய நிலைமை வந்திருக்கும். அந்த பீப்புள் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் எமிக்ரேஷன். இந்த எமிக்ரேஷனும் இந்த டெத்தும் என்னன்னா நம்மளோட இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு போகும்போது அவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க நம்ம ஏரியா விட்டு. அதே பர்த் ரேட்டும் இமிக்ரேஷனும் பார்த்திங்கன்னா புது வரவு அந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அதை வச்சு தான் இந்த பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிற கால்குலேஷன் போடுறாங்க. இப்போ நம்ம அதை என்னென்னு இந்த கீழே ஒரு ஃபார்முலா அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துங்க. NT plus 1 is equal to NT plus B plus I plus D minus D plus E. என்ன சார் என்னமோ டி பி என்னெல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். அந்த என் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன் சைஸ். இப்போ வந்து 2020ஓட தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுங்க, 2019 கால்குலேட் பண்ணுறோம். அப்போனா என்ன இருக்கணும், 2018 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு, அதோட கூடுதலாக எத்தனை பேர் பிறந்திருக்கான் பர்த் ரேட்டு, ப்ளஸ் எத்தனை பேர் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கான் ஐ இமிக்ரேஷன், இவங்க ரெண்டு பேரும் புது வரவு, மைனஸ் எத்தனை பேர் வெளில போகிறான் டெத் ரேட்டு, வெளியில் போகிறவங்க இங்கே வேலை நிமித்தமாக எமிக்ரேஷன். ஸோ பர்த் ரேட் ப்ளஸ் இமிக்ரேஷன் மைனஸ் டெத் ரேட் ப்ளஸ் எமிக்ரேஷன். இதை போட்டுட்டிங்கன்னா, இதை கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா எத்தனை பேர் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிறானா டிக்ரீஸ் ஆகிறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவன் ப்ளஸ் ஏற்கனவே 2018 எத்தனை பேர் இருந்தானோ அவனை கூட்டினோன்னா நமக்கு 2019 கால்குலேஷன் கிடச்சிருமா, எத்தனை பேர் பாப்புலேஷன் அந்த ஏரியாவில் இருக்கான்னு. இதுதான் இந்த ஃபார்முலா. அதை கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக உங்களுக்கு புரியாத மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடி இது சிம்பிள். இது NT ப்ளஸ் ஒன்னுங்கிறது, ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்னென்னா இங்கே என்ன பாப்புலேஷன் சைஸ் அட் டைம் டி. டைம் டீனா இப்போ 2018 எவ்வளோ இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு வருஷம் கூட ஏற்றிக்கிறேன் 2019. அதனால் என் டி ப்ளஸ் ஒன்னுங்கிறது இஸ் ஈக்குவல் டு 2019 பாப்புலேஷன் சைஸ் ஈக்குவல் டு 2018 பாப்புலேஷன் சைஸ். அதனால தான் என் டீன் மட்டும் போட்டிருக்கோம். ப்ளஸ் பர்த் ரேட் நெட்டாலிட்டி ப்ளஸ் இமிக்ரேஷன் ஐ உள்ளர வந்தவன் மைனஸ் டெத் ரேட் இறந்து போனவங்க ப்ளஸ் எமிக்ரேஷன் இந்த பாப்புலேஷன் இந்த ஏரியா விட்டு வெளி ஏரியாவுக்கு வேலை நிமித்தமாக போனவங்க எமிக்ரேஷன். இதை இது பண்ணிட்டோன்னா மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோன்னா இதோட கூட்டிட்டோன்னா 2018 2019 பாப்புலேஷன் கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன மாதிரி வேணாலும் கேட்கணும், போன வருஷம் இந்த பாப்புலேஷன் இருந்துச்சு சார், அதில் பர்த் ரேட் இவ்வளோ, டெத் ரேட் இவ்வளோ,
இவ்வளோ பேர் வந்து எமிக்ரேட் ஆகியிருக்காங்க, இமிக்ரேட் ஆகியிருக்காங்க, அப்போனா இந்த ஏரியாவில் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், சிம்பிள் மேட்ரு. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இது டிட்டர்மின் பண்ண பர்த் ரேட்டு டெத் ரேட்டும் தான். ஆனால் நீங்கள் சில சமயம் ஒரு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் வந்து ஒரு நியூ இன்வேஷன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்குது, தாம்பரத்தை தாண்டி, இப்போ தாம்பரத்தெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, பயங்கர எக்கச்சக்கமாக ரேட்லாம் ஏறி போச்சு இடத்தோட வேலைலாம். அப்போ முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் ஒன்றும் பெரிய இதுக்கெல்லாம் போகலை, ஒரு கிராமமாக இருந்துச்சு. இப்போ ஹைஃபை ஆகிட்டு, ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாரி இருக்குது. அப்போ இமிக்ரேட் ஆகிறாங்க பீப்புள் அந்த ஏரியாவை நோக்கி. அப்போ இமிக்ரேஷன் ஒரு பெரிய லெவலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேசஸில் தான் இமிக்ரேஷன் அல்லது அதர் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக பாப்புலேஷன் டென்சிட்டி இம்பாக்ட் பண்ணும். நார்மல் ஸ்டேஜில் பர்த்தும் டெத்தும் தான் இம்பாக்ட் பண்ணும். சரி, இப்போ நம்ம க்ரோத் மாடல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம் சார். க்ரோத் மாடலில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல் வந்து சஜஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல். அது என்ன சார் எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா, ஜாமெண்ட்ரிக்கல் க்ரோத், மடங்கில் இதாக வருது. இந்த வருஷம் ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 4000-8000 பேர் இன்க்ரிமெண்ட் ஆகிறது. இப்படி தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் தான் நம்ம பேட்டர்ன் பார்த்தோம். 1960 1970-80s பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு, மடங்கில் தான் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கண்ட்ரோல் பண்ணி இந்த மெஷர்ஸ் பாப்புலேஷனை குறைக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சய் காந்தி அவங்களாம் நிறைய இது மெஷர்ஸ் எடுத்தாங்க. அதன் விளைவாக தான் நம்மளோடது இப்போ ஒரு கண்ட்ரோலில் 125 crore வச்சுருக்கோம். இல்லைன்னா இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன உங்கள் அப்பாவுக்கோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 6-7 இருப்பாங்க, இப்போ பாருங்கள் 2 தான் இருக்காங்க. ஸோ மடங்களை வந்து எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ் இருந்துச்சு. இன்னொன்று லாஜிஸ்டிக். லாஜிஸ்டிக் என்னென்னா, உனக்கு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இவ்வளோ தான் இருக்குது, இது உள்ளே இத்தனை பேரை தான் வாழ வைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? 100,000 பேர் இருக்காங்க அந்த ஏரியாவில், ஃபுட் ரிசோர்ஸஸ் வந்து அந்த 100,000 பேருக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறது மாதிரி தானே இருக்கும். அதுக்கு மேலே இவங்க 200,000 பேர் அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னா அடுத்தடுத்த வருஷ ஜென்ரேஷன் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆக 1.5 lakh ஆனிச்சுன்னா அந்த 600,000 எங்கே போய் சாப்பாடு கிடைக்காது. லிமிட்டட் ரிசோர்ஸஸ், லிமிட்டட் லிவிங் ஸ்பேஸ் ஆல்சோ. அப்போ அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் காம்படிஷன் நடக்கும், அப்புறம் டிக்ளைனிங் ஆயிரும் அப்படிங்கிறது தான் லாஜிக்கலாக சொல்லக்கூடிய லாஜிக்கல் க்ரோத் கர்வ். இது வந்து அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அப்போ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஜாமெண்ட்ரிக்கல் மடங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகும் க்ரோத்து அப்படிங்கிறது தான் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ். டார்வின் தன்னுடைய நேச்சுரல் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனில் இந்த அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்கும்போது அதனுடைய க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ஜாமெண்ட்ரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கே லாஜிஸ்டிக் க்ரோத் கர்வை பொறுத்த வரையும் வெர்ஹல் பேர்ல் லாஜிஸ்டிக் க்ரோத் கர்வ்னே இது பேர். அவர் தான் வந்து இந்த லாஜிக்கல் திங்கிங் படி திங்க் பண்ணி பாருங்கள், இடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது, அப்புறம் எப்படி இத்தனை பேர் அங்கே வாழ முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேரும் காம்படிஷனுக்கு வந்துடுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரே ஸ்பீசிஸ் வந்து அந்த ரெண்டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ்க்காக சண்டை போடும் பொழுது யார் வந்து ஃபிட்டஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க சர்வைவல் ஆயிடுவாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் சொங்கியாக இருக்கவங்க காலியாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் மாடல் தான் இந்த லாஜிஸ்டிக் க்ரோத் கர்வுங்கிறது. ஃபிட்டஸ்ட் கேன் சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆயிரும், 100,000-600,000 பேர் வந்து அந்த இடத்த, நான் ஹியூமன்ஸை மட்டும் சொல்லலை அனிமல்ஸையும் சேர்த்து தான் இந்த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மீதி இருக்கவங்க ஒரே ரிசோர்ஸ் காம்படிட் பண்ணும்போது அவங்களால யார் சர்வைவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 100,000-1,00,000 பேர் இருக்க மாதிரி தான் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. அந்த கான்செப்ட், அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாரு, கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் பர்டிகுலர் ஏரியா. அதுக்கு தகுந்தாப்பில் தான் அந்த பாப்புலேஷன் இருக்க முடியும். சரி, இவங்களோட தான் டக்குன்னு பார்த்துருவோம். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் கர்வ் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னென்னா, dN/dt = r×n. dN/dt அப்படின்னா என்னென்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸில் வரும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு வருஷத்தில் இன்னொரு வருஷத்தில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் = r×n. என்னென்னா பாப்புலேஷன் சைஸு, ஆர்னால் என்ன சார், இதுதான் முக்கியம், இதுலேருந்து கேள்வி நிச்சயமாக வரும். என்ன சார் ஆர்னால் என்னென்னா, இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ் அப்படின்னு பேர் சொல்லுவோம். r = என்ன அப்படின்னா, b-d, பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட். இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அதில் எத்தனை பேர் பிறந்திருக்கான் மைனஸ் எத்தனை பேர் இறந்துருக்கான் அப்படின்னா ஆட் ஆகுதா மைனஸ் ஆகுதாங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் ஆர். அது இன்ட்டு பாப்புலேஷன் சைஸ், போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, 100,000 பேர் இருக்கான், அப்படின்னா 100,000
இன்ட்டு பர்த் ரேட்டு, பர்த்து எத்தனை பேர், அதை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் கர்வோட ஃபார்முலா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ், தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டி இன் டு என் பாப்புலேஷன் சைஸ். இதை வந்து இன்டெக்ரல் ஃபார்முலா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சிங்க, அது எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் டி இஸ் ஈக்குவல் டு என் ஜீரோ, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி அட் டைம் டி, இது வந்து முன்னாடியே இருக்கிறது பாவ அட் டைம் ஜீரோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது, ஒரு ஒன்றை இயர் கழித்து எவ்வளோ இருக்குது, அது என் டி. இ டு த பவர் ஆஃப் ஆர் இன்டூ டி, ஆர்னா இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ் உங்களுக்கு தெரியும், டிங்கிறது எவ்வளோ வருஷம், ஒன் இயர்னால் ஒன் இன்டூ ஆறு பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் ஆறு. ஸோ அதை கால்குலேட் பண்ணி இ டு த பவர் ஆஃப் ஈனா என்ன சார், நேச்சுரல் லாகரித்தினுடைய பேஸ், பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரித்தம். ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது வந்து அந்த டிஃபரென்ஷியல் இதை வந்து இன்டக்ரேட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபார்முலா தான் இந்த நம்ம பார்த்தது எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் கர்வோட இன்டக்ரேட் ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத் கர்வோட ஃபார்முலா என்னன்னா டிஎன் பை டிடி ஈக்குவல் டு ஆர் டி என், அல்லது என் டி இஸ் ஈக்குவல் டு என் ஜீரோ இ டு த பவர் ஆஃப் ஆர் டி. ஆர்னா என்ன, ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ், அது தட் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டி. டீனா டைம் டி, அவ்வளோதான். இது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இது ஆறில் வந்து உங்களுக்கு புக்ஸில் வந்து நிறைய ரெஃபர் பண்ணிப்பாங்க. சிபிஎஸ்சி புக்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நார்வே ரேட்டுக்கு வந்து 0.015, இன்னொரு பீட்டில் இன்செக்டோடது வந்து 0.12, அப்புறம் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் 1981 வந்து 0.2005 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா 20.5 பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது ஒரு 1000ஸ்க்கு வந்து 20 பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆறு ஆர் இஸ் ஈக்குவல் டு 20.5ங்கிறது தான் இவங்க 0.0. இதை வந்து நீங்கள் டிவைட் பை 1000 போடுங்க 20.5ங்கிறத, அதாவது பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் தெரியும்ல, அந்த இயரில் வந்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆறு தெரிஞ்சு போயிடும். அது என்னத்துக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு 1000 பீப்புள்ஸ். அப்போ 20 பிறந்தது வந்து 40, இறந்தது வந்து ஒரு 20 வச்சிங்க, அப்போ 20 வருதுன்னா டிவைட் பை 1000 பீப்புளுக்கு. இது ஏன்னா நம்ம கால்குலேஷனே பர்த் ரேட்டு டெத் ரேட்டெலாம் வந்து 1000 பீப்புளுக்கு எத்தனை பேர் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ டிவைட் பை 1000 போட்டோம்னா 0.0205. இது 1981 இருந்த ஆறு ஆர் வேல்யூ. இப்போ எவ்வளோ இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டேட்டில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா இது வந்து 2015 இது 11.97 அளவுக்கு குறைஞ்சிட்டு, அப்போலாம் பார்த்தீங்கன்னா 22 இருந்துச்சு 1980 to 85 82லாம் பார்த்தீங்கன்னா 22.something ஆரோட வேல்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 11.97, 2016 10.19 வந்துட்டு. ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கோம் நேரம், 2019 நான் 3 ஆகுதுல சிங்கிள் டிஜிட்டில் வந்து இப்போ இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் இதுக்கு. இதை எப்படி சார் கேள்வி கேட்பாங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டிங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ இந்த இயரில் வந்து ஹியூமன் பாப்புலேஷன் இவ்வளோ வந்து பர்த் ரேட்டு இவ்வளோ வந்து டெத் ரேட்டு, அப்போ வாட் இஸ் த ஆர் வேல்யூ ஃபார் தட் இயர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம இந்த பி மைனஸ் டிங்கிற ஃபார்முலாவை 1000 பேருக்கு தான் பர்த்து மைனஸ் 1000 பேருக்கு எத்தனை டெத்து இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆர் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அதை டிவைடட் பை 1000 போட்டு இந்த மாதிரி கேட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம், ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன், அப்படி இல்லாமல் 20.5 கூட கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி டிவைட் பை 1000 பண்ணி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு க்ரோத் கர்வனுடைய இன்னொரு இது எக்ஸ்பொனன்ஷியல் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்கல் க்ரோத் கர்வ், அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.